ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது விருதுகள். விருது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அப்படி திருப்பி பார்த்தா தூ ரு வி அப்படின்னு வரும். வி ரு தூ அப்படிங்கிறத திருப்பி பார்த்தா தூ ரு வின்னு வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா, துருவி 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 பார்த்து ஒருவருக்கு விருதை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் சொல்வதை போல நமக்கு அந்த வார்த்தை வந்து உணர்த்துது. அந்த மாதிரி நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து மிக உயர்ந்த சில விருதுகளை ஆண்டுதோறும் வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அரசாங்கமும் விருதுகளை வழங்குறாங்க. இந்தியாவில் உள்ள விருதுகள்லேயே உச்சமான விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாரத ரத்னா விருது. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த விருது வந்து பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் அப்படின்னு பல விருதுகளை வந்து மத்திய அரசாங்கம் வந்து வழங்குது. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுத்து பணிக்காக வந்து வழங்கக்கூடிய விருது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிறந்து விளக்கக்கூடிய அந்த மாநில எழுத்தாளர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எல்லா மொழிகளுக்குமே தனித்தனியாக வந்து அந்த சாகித்ய அகாடமி விருதுகளை வழங்குறாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலே இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஞானபீட விருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த எழுத்து ஆளுமைகளை கௌரவிப்பதற்காக இருக்கிற மாதிரி சினிமா துறை, விளையாட்டுத்துறை, அப்புறம் வீரதீர செயல்கள் செய்கிறவங்களுக்குன்னு பல விருதுகளை வந்து குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற பல்வேறு காலகட்டங்களில் வழங்குறாங்க. தமிழக அரசுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கலைமாமணி விருது அப்படின்னு ஒரு உயர்ந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி விருதுகள் வந்து எதனால் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழங்கப்படுது. அதிலும் இந்த பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதம மந்திரி தான் வந்து அதை பரிந்துரைக்கிறார். பரிந்துரைத்து அது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் அதை அறிவிக்கிறார். அதற்கான ஒரு வல்லுநர் குழு வந்து பிரதமருடைய தலைமை கீழே செயல்படும். அவங்க தான் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை பிரதமருடைய பார்வைக்கு வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. பேப்லோ நெருடா என்று சொல்லக்கூடிய சிலி நாட்டை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கவிஞர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து நோபல் பரிசு அறிவிக்கிறாங்க. அந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு சீட்டை கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை, இந்த நோபல் பரிசை காட்டிலும் எனக்கு எது மிகவும் மகிழ்ச்சியானது தெரியுமா? சுரங்கத்தினுடைய அடி ஆழத்தில் தனிமங்களை வெட்டி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய காதுகளிலே போய் என்னுடைய பாடல் சேர்ந்து என் பாடல்கள் அவர் காது மடலை நிமிர்த்தினால் அதை விட எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை, அதை இந்த நோபல் பரிசை காட்டிலும் பெருமையாக நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஜார்ஜ் பெர்னாட்ஷாவுக்கு வந்து நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது முதலிலே அதை ஏற்க மறுத்தார். அதன் பிறகு அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்னை தெரசா அவர்களுக்கு உயர்ந்த விருது அறிவிக்கப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விருதை வந்து நான் பெறுவதை காட்டிலும் என்னுடைய சிசு பவனுக்கும் என்னுடைய முதியோர் இல்லத்துக்கும் நான் இதை வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விருதுக்காக ஒரு பெரிய பாராட்டு விழாவை ஐரோப்பாவில் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அன்னை தெரசா சொன்னாங்க, இந்த பாராட்டு விழாவுக்காக கூடிய செலவு என்னவோ அந்த தொகையை அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு பாராட்டு விழாலாம் வேண்டாம், அந்த பணத்தையும் எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் தொழு நோயாளிகளுக்காகவும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்திய அரசாங்கம் விருது கொடுப்பதிலே எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை போல விருதை மறுப்பதிலும் அவர்களுக்கு மிக முக்கியமான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேற்கு வங்க மாநிலத்தில் புத்ததேவ் பட்டாச்சாரியா அவருக்கு உயர்ந்த விருது அறிவிக்கப்பட்ட போது அவர் உடல்நலம் குறைவு என்ற காரணம் காட்டி அந்த விருதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார். அதே மாதிரி பஞ்சாபினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிரகாஷ் சிங் பாதலுக்கு உயர்ந்த விருது அறிவிக்கப்பட்ட போது அவரும் சில சட்டங்களுக்கு எதிராக வந்து இதை வந்து ஏற்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அவரும் அதை மறுத்துவிட்டார். இந்த மாதிரி விருதை மறுத்தவர்கள் என்ற ஒரு பெரிய பட்டியலும் நம்முடைய இந்தியாவில் உண்டு. அதிலும் குறிப்பாக ஒரு சில பேரை நான் வந்து நினைவு கூறணும்னு விரும்புகிறேன். அதாவது சித்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு இசைக்கலைஞர், அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு அறிவித்த அந்த குழுவில் உள்ள வல்லுநர்களில் ஒருவர் கூட இசை தெரிந்தவர் கிடையாது, அதனால் அந்த விருதை என்னால் ஏற்க முடியாது என்று அவர் நிராகரிக்கிறார்.
அதே மாதிரி நிகில் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்குது இந்திய அரசாங்கம். அவர் சொல்கிறார், நான் இந்த விருதை பெற்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு நான் அடிபணிந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும். பத்திரிகையாளனாக இருந்து கொண்டு நான் அடிபணிய விரும்பவில்லை, அதனால் எனக்கு அந்த விருது வேண்டாம் என்று அவர் மறுத்தளிக்கிறார். அதே மாதிரி நம்முடைய தமிழ் திரையுலகத்தினுடைய மிகச்சிறந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு 2013 பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது அம்மையார் அவர்களும் இந்த விருதை நான் ஏற்க மறுக்கிறேன் என்று நிராகரித்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், தென்னிந்திய கலைஞர்களை நீங்கள் பல ஆண்டுகாலமாக புறக்கணித்து வருகிறீர்கள், ஆகவே நான் இந்த விருதை ஏற்க என் மனம் இடம் தரவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி விருதை பெற்றவர்கள் பெயர்கள் எல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட விருதை பெறாமல் அதை மறுத்தவர்களுடைய பெயர்களும் பத்திரிகைகளிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. விருதுகள் வழங்கப்படுகிறதா வாங்கப்படுகிறதா என்பது இரண்டாவது பட்சம், ஆனால் ஒவ்வொரு விருதுக்கான மனிதர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்துகிற போது அந்த துறை மேலும் புத்துணர்ச்சி பெறுகிறது என்பதுதான் உண்மை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.